மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தை சுற்றி 15,000 பேரிடம் 60 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த பண இரட்டிப்பு கும்பல் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏராளமான புகார்கள் குவிந்து வருகின்றன. தலைமறைவாக உள்ள மோசடி கும்பல் சிக்குமா? எங்க எம்டி என்ன பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாத்தக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால்தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட பிஎம்டபிள்யூ கார் வெளியில நிக்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். இப்ப சொல்லுங்க, கியூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit, my boys. That's the spirit. சதுரங்க வேட்டை படத்தில் வருவது போன்று மதுரையில் ஒரு மோசடி கும்பல் பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி 60 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது. ஆடி, ஜாக்குவார், பென்ஸ் கார் என விதவிதமான கார்களுடன் போஸ் கொடுத்து மக்களை ஏமாற்றியது எப்படி? மதுரை காளவாசல் பெத்தேல் நகரில் என்ற பெயரில் டிரேடிங் நிறுவனம் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிறுவனத்தை திண்டுக்கல்லை சேர்ந்த ஆனந்தி, மதுரை காளவாசல் பகுதியைச் சேர்ந்த சையது ஃபாரூக், திண்டுக்கல் டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த மனோஜ்குமார் ஆகியோர் நடத்தி வந்துள்ளனர். எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 120 நாட்களில் அதிக வட்டி தொகையும் முதலீட்டுத் தொகையும் இரட்டிப்பாகும் என ஆசை வார்த்தை கூறி இக்கும்பல் விளம்பரம் செய்துள்ளது. இதனை உண்மை என நம்பிய மக்கள் ஏராளமானோர் அந்த டிரேடிங் நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளனர். ஆசையில் தொடர்பு கொண்டவர்களிடம் கட்டும் தொகைக்கு 120 நாட்களில் இரட்டிப்பு பணம் கிடைக்கும் என பேராசை வார்த்தைகளை அக்கும்பல் சொல்லியுள்ளது. இந்த கும்பலின் ஆசை பேச்சை நம்பி தமிழகம் முழுவதிலும் இருந்து 15,000 மேற்பட்டோர் தலா 2,500 ரூபாய் முதல் 10,00,000 ரூபாய் வரை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. முதல் 2 மாதங்களுக்கு 2 மடங்கு தொகையை அக்கும்பல் திருப்பிக் கொடுத்ததால் முதலீடு செய்தவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் நம்பிக்கை ஏற்பட முதலீட்டாளர்களை சென்னையில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அழைத்துச் சென்று மீட்டிங், ஆடம்பர உணவு, பார்ட்டி என கொடுத்துள்ளனர். இதேபோன்று கூட்டத்திற்கு நிறுவனத்தின் அதிகாரிகளான ஆனந்தி, ஃபாரூக், மனோஜ் ஆகிய 3 பேரும் விலை உயர்ந்த ஆடம்பர கார்களிலும் 500,000 ரூபாய் மதிப்பிலான உடைகளை அணிந்தும் வருகை தந்து தங்களை பெரும் முதலாளிகள் போல காட்டிக்கொண்டுள்ளனர். நீங்களும் எங்களை போல் ஆகலாம் எனச் சொல்லியுள்ளனர். முதலீட்டாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கீழ் தலா 100 பேர் என 15,000 பேரை முதலீடு செய்ய வைத்துள்ளனர். இதையடுத்து நாள்தோறும் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கோவை என தமிழகம் முழுவதிலும் உள்ள ஏராளமானோர் முதலீடு செய்து வந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக முதலீட்டாளர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை வழங்காத நிறுவனம் இழுத்தடித்ததோடு சட்டமன்ற தேர்தல் மற்றும் வருமான வரி செலுத்தும் பணி என காரணங்களை கூறி சமாளித்து வந்துள்ளனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து அனைத்து முதலீட்டாளர்களும் ஆனந்தி, ஃபாரூக், மனோஜ் ஆகிய 3 பேரையும் தொடர்பு கொண்ட போது மூவரும் திடீரென தலைமறைவாகிவிட்டனர். பிளைவேர்ல்டு ஷேர் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட 50 மேற்பட்டவர்கள் கடந்த மே மாதம் 21 தேதியன்று மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகாரளித்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் அந்த கும்பலால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் நேரில் புகாரளித்துள்ளனர். புகாரில் ஆனந்தி, ஃபாரூக், மனோஜ் ஆகிய 3 பேரும் 15,000 பேரிடம் 60 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாகவும் அவர்களிடம் இருந்து தங்கள் பணத்தை மீட்டுத்தர வேண்டியும் கோரிக்கை வைத்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில் வரும் மோசடி விளம்பரங்களை நம்பி ஆன்லைன் வர்த்தகம், நிதி நிறுவனத்தில் முதலீடு, எம்எல்எம் போன்றவற்றை நம்ப வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஏமாறுபவர்கள்
இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்பதை போல் மக்கள் பேராசை கொள்ளாமல் தங்களது சேமிப்பை அரசு அங்கீகரித்துள்ள நிறுவனத்தில் முதலீடு செய்வதே நல்லது, பாதுகாப்பானது.